G20 கூட்டமைப்பில் ஆப்பிரிக்க யூனியனை நிரந்தர உறுப்பினராக சேர்த்துக் கொள்வது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. டெல்லியில் உள்ள பிரகதி மைதானம் பாரத் மண்டபத்தில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் G20 உச்சி மாநாடு நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக், அர்ஜென்டினா அதிபர் ஆல்பர்டோ பெர்னாண்டஸ், இத்தாலி பிரதமர் ஜியோர்ஜியா மெலோனி உள்ளிட்ட 19 நாடுகளின் தலைவர்கள் இந்தியா வந்தனர். வங்காளதேசம், நைஜீரியா, எகிப்து, மொரீஷியஸ், ஓமன், சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்களுக்கும் சிறப்பு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மாநாட்டிற்காக டெல்லி வந்தடைந்த தலைவர்களுக்கு இந்திய பாரம்பரிய முறைப்படி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஸ்பெயின் அதிபர் பெட்ரோ சான்சுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதால் கடைசி நேரத்தில் அவரது பயணம் ரத்து செய்யப்பட்டது. அவருக்கு பதிலாக துணை அதிபர் நாடியா கால்வினோ பங்கேற்கிறார். G20 கூட்டமைப்பில் ஆப்பிரிக்க யூனியனை சேர்ப்பது தொடர்பாக முக்கிய முடிவு எடுக்கப்படும் என G20 ஒருங்கிணைப்பாளர் அமிதாப் கான் தெரிவித்தார். As far as AU is concerned, let me say that the Prime Minister, who's a great believer in Global South, had written to all the leaders to, and there has been a very positive response, but formally, that will come before the summit. மாநாடு நடைபெறும் இரு தினங்களில் 41 நாட்டு தலைவர்களை பிரதமர் மோடி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். G20 மாநாட்டையொட்டி உலக நாடுகளின் தலைவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சனிக்கிழமை இரவு விருந்து அளிக்க உள்ளார். அதில் பங்கேற்க முன்னாள் பிரதமர்கள் மன்மோகன் சிங், தேவகவுடா ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று MK ஸ்டாலின், நிதிஷ்குமார், மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால், ஹேமந்த் சோரன், பகவந்த் மான் உள்ளிட்ட அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இவர்களைத் தவிர ரிலையன்ஸ் குடும்பத் தலைவர் முகேஷ் அம்பானி, டாடா சன் தலைவர் சந்திரசேகரன், அதானி குடும்பத் தலைவர் கௌதம் அதானி உள்ளிட்ட 500 தொழிலதிபர்களை மத்திய அரசு அழைத்துள்ளது. அதே நேரம் காங்கிரஸ் தலைவரும் மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. காங்கிரஸ் முன்னாள் தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோருக்கும் அழைப்பு விடுக்கப்படவில்லை. G20 மாநாட்டிற்கு மல்லிகார்ஜுன கார்கே அழைக்கப்படாதது குறித்து கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி, இந்திய மக்கள் தொகையில் 60% பேரின் தலைவரை அரசு மதிப்பதில்லை என்பதையே இது பிரதிபலிப்பதாக கூறியுள்ளார்.